हलो फ्रेंड्स नम्ब एल्में रॉयल एनफील्ड नूल मीटीआर 350 अब बैक वरपो अंत बैकुक्त रोमे अधिकमें कारण अईक और रॉयल एनफील्ड नो बैक इलाम पल वसो वरपो और बैकपो वीडियो रॉयल एनफील्ड नो अपमिंग मीटीआर 350 बैक मुख्य ईंत वसद पत पाकपो वांग पाकल मोदे बैकोड़ एंजिन पत தகவல்கள் இணையத்தில் வெளியாகியிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் அத பத்தி பார்க்கலாம். இந்த பைக்கோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 350 cc ஏர் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் வசதி இருக்கிற இன்ஜின். இந்த பைக் அதிகபட்சமா 20.2 பிரேக் ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். அதிகபட்சமா 27 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்கோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வழக்கமா இப்ப இருக்கிற ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தோட இன்ஜின் மாதிரி இல்லாம இன்னும் ஸ்மூத்தா நல்ல ரிஃபைன்மென்ட்டோட கிறிஸ்பான ஆக்சலரேஷனோட அதே மாதிரி இன்னும் பெட்டரான ஃபியூல் எஃபிஷியன்சியோட இருக்கும். சோ இந்த பைக்கை சிட்டிகுல டிரைவ் பண்றதுக்கும் ஹைவேஸ்ல டிரைவ் பண்றதுக்கும் நமக்கு இன்னும் கன்வீனியன்ட்டா இருக்கும். அடுத்ததா இந்த பைக்ல புதுசா டெவலப் பண்ண கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னும் லைட்டரான கிளட்சை பயன்படுத்தி இருக்காங்க. சோ இந்த பைக்ல கியர் ஷிஃப்டிங்லாம் நல்லா ஸ்மூத்தா இருக்கும். முக்கியமா இந்த பைக்ல தேய்மானம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும்னு தெரிய வந்திருக்கு. இந்த மீட்டியர் 350 பைக்ல புதுசா ட்வின் கிரேடல் ஃப்ரேம் பயன்படுத்தி இருக்காங்க. முக்கியமா ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்திலேயே முதல் முறையா ஃப்ரண்ட்ல ஹாலோஜன் ஹெட் லாம்ப் வித் LED டே டைம் ரன்னிங் லைட்டும் அதே மாதிரி ரியர்லயும் LED டெயில் லைட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த பைக்ல பண்ணியிருக்கிற பெரிய மாற்றம்னு பார்த்தா இந்த பைக்ல கொடுத்திருக்கிற நல்ல டீடைல்டான டிஜிட்டல் பிளஸ் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் தான். இதுல சர்வீஸ் ரிமைண்டர் இருக்கு. ரொம்பவே தேவைப்படுற ஃபியூவல் லெவல் பார் வித் லோ ஃபியூவல் இன்டிகேட்டர் இருக்கு. கியர் பொசிஷன் இன்டிகேட்டர் இருக்கு. அதே மாதிரி லாங் டிரைவுக்கு தேவைப்படுற நேவிகேஷன், USB சார்ஜிங் போர்ட், முக்கியமா ப்ளூடூத் பயன்படுத்தி ஸ்மார்ட் போனை கனெக்ட் பண்ற ஃபீச்சரும் இருக்கு. இந்த மாதிரி பல வசதிகள் இந்த பைக்ல இருக்கு. மத்தபடி ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான், ரியர்ல ட்வின் ஷாக் அப்சர்வர் தான். பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே டிஸ்க் பிரேக் தான். சேஃப்டிக்கு டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்குறாங்க. இந்த பைக்கை இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள்ள லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்மளோட கேமிங் சேனல் ஒன்று இருக்கு. அதுல டெய்லி 8 மணிக்கு நான் லைவ் வருவேன். சோ என் கூட பேசணும்னு நினைக்கிறவங்க, சேர்ந்து விளையாடணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம கேமிங் சேனலோட லிங்கை கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ கேமிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.